யூடியூபர் மதனின் ஜாமீன் மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. மதன் தரப்பிலிருந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய மனைவிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் யூடியூபர் மதனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆன்லைன் விளையாட்டில் சிறுவர்களை வழி நடத்தியதாக சொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யூடியூபர் மதன். அவருடைய ஜாமீன் மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் விளையாட்டில் சிறுவர்களிடமும் பெண்கள் குறித்தும் ஆபாசமாக பேசியதாக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் பல்வேறு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய ஜாமீன் மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாறாக மதனின் மனைவி கிருத்திகாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் விளையாட்டில் சிறுவர்களிடம் ஆபாசமாக பேசியது, பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியது, சிறுவர்களை தவறாக வழிநடத்தியது போன்ற பிரிவுகளின் கீழ் யூடியூபர் மதன் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் தரப்பிலிருந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சைதாப்பேட்டை நீதிமன்றம் மதனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவருடைய மனைவி கிருத்திகாவிற்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ மதனினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய மனைவிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது, நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? யூடியூபர் மதன் ஆபாசமாக பேசி வீடியோ வெளியிட்டதில் ஏற்கனவே இந்த வழக்கில் அவருடைய மனைவி மற்றும் மதன் இருவருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இரண்டு பேருமே ஜாமீன் எடுப்பதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று சைதாப்பேட்டை குற்றவியல் 11வது மேஜிஸ்ட்ரேட் பரமசிவம் முன்பு வந்தது. ஏற்கனவே கைக்குழந்தையோடு மதனுடைய மனைவி கிருத்திகா புதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 8 மாத கைக்குழந்தையோடு இருக்கக்கூடிய கிருத்திகாவிற்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று இவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் வாதித்தார்கள். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட மேஜிஸ்ட்ரேட் கிருத்திகாவிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். அதன் பின்பு மதன் மீதான ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. ஆனால் மதனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான ஒரு எதிர்ப்பை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்தார்கள். தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இவர் வெளியில் சென்றால் மேலும் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய யூடியூப் சேனல்லாம் முடக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவரிடமிருந்து பல ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒரு சில ஆதாரங்களை அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற வாதத்தை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட மேஜிஸ்ட்ரேட் மதனுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். கிருத்திகாவுடைய ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மட்டும் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். நீதிமன்ற காவல்ல தொடர போறாரா, அவளை வந்து காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டு இருக்கிறதா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி கோகுல்.